ஓம் தத்புருஷாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூவும் யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து ராகு கேது தோஷத்தை பற்றியும் அந்த ராகு கேதுக்கு உண்டான பரிகாரங்களை பற்றியும் விரிவாக சொல்லியிருந்தோம் அந்த பரிகாரம் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு வந்து புரியும்படியாகவும் சொல்லியிருந்தோம் அது நிறைய பேர் அந்த பரிகாரத்தை நினச்சி பாராட்டி சொல்கிறது மட்டும் இல்லாமல் சார் ராகு கேது தோஷம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது ராகு பகவான் யார் ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்தில் அல்லது குடும்பஸ்தானத்தில் அல்லது பஞ்சமஸ்தானத்தில் அல்லது அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் அல்லது ஜாதகத்தில் சப்தம் சண்டல் இருக்குதோ அந்த ஜாதகருக்கு ராகு எது தோஷம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அந்த மாதிரி தோஷம் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு யோகமே கிடைக்காதா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க நல்லா கவனிக்க வேண்டியது எந்த ராகு பகவானும் கேது பகவானும் சர்ப கிரகங்களாக இருந்து சாயா கிரகங்களாக இருந்து உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்துகிறதோ அதே சர்ப கிரகங்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து லக்னத்திலேயே ராகு இருந்தாலும் அந்த லக்னம் வந்து உங்களுக்கு வந்து மேச லக்கணமாக இருந்து அந்த லக்னத்தில் ராக இருந்தால் உங்களுக்கு ராஜயோகம் தான் அதே மாதிரி ரிஷபராசியாக இருந்து ரிஷபராசில ராகு இருந்தால் யோகம் தான் கடகராசில ராகு இருந்தால் யோகம் கண்ணீராசில ராகு இருந்தால் யோகம் அதே மாதிரி விருச்சிக ராசியில் ராகு இருந்தால் ரோ யோகம் மகர ராசியில் ராகு இருந்தாலும் யோகம்தான் இந்த குறிப்பிட்ட ராசிகளில் ராகு ராகு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு யோகமான அதாவது அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது அதிர்ஷ்டகரமான ஒரு அம்சம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எந்த வயசில் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் அப்போது இந்த ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு வந்து தோஷம் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணலாம் சாதாரணமாக துர்க்க அம்மன் கோயிலில் பண்ணக்கூடிய பரிகாரம் அதில் யமன் விலைக்கு ஏற்றுறது ராகுகால தீபம் போடுறது நல்லதா அல்லது திருக்காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த காலகஸ்தி திருத்தலத்திற்கு போய் நம்ம வந்து ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறது நல்லதா அப்படின்னு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இரண்டுமே கிடையாதுங்க பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் மீண்டும் சொல்கிறேங்க உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தாலும் சரி அந்த தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து எந்த ராசி அப்படிங்கிறது அதாவது மேச ராசியில் இருந்து உங்களுக்கு தோஷம் கொடுத்தாலோ ரிஷபராசியிலேயோ அல்லது கடகராசியிலேயே

உள்ளே இருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் தான் இந்த ராகியது தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் அல்லது ராகியது கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் ஏ யார் உங்களுடைய ஜாதகத்தில் திரும்பவும் சொல்கிற மறுபடியும் அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகர ராசியில் ராகு பவான் இருந்து அந்த ராகு ஒருவேளை உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணம் நகருக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த திருநாகேஸ்வர திருத்தலத்திற்கு போயிட்டு வரணும் எப்போ yeah, போகலாம் எந்த நாளாக இருந்தாலும் போகலாம் திருநாகேஸ்வரத்தை பொறுத்தளவுக்கு அதாவது உங்களுடைய பிறந்த நாளில் போகணும் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் போகணும் அல்லது பிறந்த தேதியில் போகணும் அல்லது பிறந்த கிழமையில் போகணும் இந்த மாதிரி கணக்கெல்லாம் கிடையாதுங்க எந்த நாளாக இருந்தாலும் போகலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே ராகு காலத்தில் மட்டும் நடை திறந்து உலகத்திலேயே ராகு காலத்தில் மட்டும் பூஜை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு திருநாகேஸ்வர திருத்த உண்டான மிகப்பெரிய சிறப்பு அதாவது எந்த நேரமானாலும் சாய் கும்பிடலாம் முகூர்த்தம் போனால் சாமி கும்பிடலாம் உச்சி பொழுது போனால் சாமி கும்பிடலாம் அந்தி பொழுதுபோனாங்கிற கணக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ராகு காலத்தில் முடிவதற்குள்ளாகவே அந்த ராகு உண்டான அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்டு ராகு காலம் முடிஞ்சவுடனே சாத்தப்படுகிற ஒரு அற்புதமான மிகப்பெரிய கோயில் இந்த திருநாகேஸ்வர கோயில் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த திருநாகேஸ்வரத்தில் இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து தலை நாகம் இருக்கிறதா ஒரு ஐதீகம் வந்துட்டு இருக்குது அந்த திருநாகேஸ்வர கோயிலில் வந்து நடை திறக்கும் பொழுது சாதாரண பூட்டுக்கு சாவி போட்டு திறக்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த பூட்டுக்கு சாவி போடுவதற்கு முன்னாடியே அந்த பூட்டு பூடி அந்த பூட்டு பூட்டை அப்படி இருக்கிற கதவை வந்து மூன்று முறை இரும்பில் தட்டுவாங்க மணி ஒளி மணி ஒளி எழுப்புவாங்க எதற்காக அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே கர்ப்பஸ்தானத்தில் வந்து இந்த ஐந்து தலை நாகம் இருந்துகிட்டு இருக்கிறதாகவும் ஐந்து ஐந்து தலை நாகம் வந்து உள்ளே வந்து அதை இருக்கிற மாதிரியும் அது உலா வந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம வந்து நடந்திருக்கும் பொழுது ஒரு ஒளி கொடுத்தோம் அப்படின்னா மணி ஒளி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஐந்து தலை நாகம் யாருடைய கண்ணுக்கும் படாமல் ஓரமாக ஒதுங்கி போங்குற ஒரு ஐதீகம் இருந்துட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் அந்த கோயிலை திறக்கும் பொழுது மூன்று முறை மணி சத்தம் எழுப்பித்தான் அந்த கோயில் நடந்திருப்பாங்க ஒன்று அதே மாதிரி நீங்கள் எந்த நாளில் போனாலும் இந்த மாதிரி ராகு காலத்தில் மட்டும்தான் நடந்திருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா ராகு காலத்தில் மட்டும்தான் போதை செய்வாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த கோயிலில் வந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கோயில் இருக்கக்கூடிய குளத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீரில் வாழக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு ஏதாவது ஒரு பொறி கடலை அவள் வந்து நீங்கள் தானமாக கொடுத்துட்டு அந்த குளத்தில் வந்து ஒரு கை நீர் எடுத்து உங்களுடைய தலையில் வந்து மூணு முறை தெளிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போகும் பொழுது உங்கள் மேல முடிஞ்சது அப்படின்னா பால் சீட்டுன்னு சொல்லுவாங்க பால் அபிஷேக சீட்டு அதாவது அந்த சர்ப கிரகத்திற்கு அந்த ராகு பகவானுக்கு உண்டான அந்த கர்ப்பஸ்தானத்தில் வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அந்த பால் அபிஷேகத்துக்கு தேவையான பால் உங்க கையால் நீங்கள் வாங்கி கொடுக்குற நல்லது அதுக்கு உண்டான சீட்டு நீங்க வாங்கிக்கலாம் இரநூறு அல்லது முந்நூறு இருக்கும் அந்த சீட்டு வாங்கிட்டு அந்த கோயிலுக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த கோயிலில் வந்து அதாவது அருமையான ராகு காலத்தில் வந்து பூஜை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் ராகு பகவானுக்கு ஊற்றக்கூடிய அந்த பசும் பால் வந்து வெள்ளை

பால் வந்து வெள்ளை நிறம் அப்படிங்கிறது படிக்கிற படிக்காத அத்தனை குழந்தைகளுக்கும் தெரியும் அல்லது படித்த மாமேதைகளுக்கும் தெரியும் ஆனால் அதே பால் வந்து இந்த கர்ப்பஸ்தானத்தில் வந்து இந்த ராகு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது பால் அபிஷேகம் பண்ணுவதற்காக ஊற்றும் பொழுது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பால் வந்து இந்த ப்ளூ கலர் ஊதா நிறத்தில் வந்து நீளம் சொல்லுவாங்க இல்லையா அந்த நீல கலரில் தெரியக்கூடிய அற்புதம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது காலம் கழிகாலமாக இருந்தால் கூட நீளம் அப்படிங்கிறத விட அதாவது ப்ளூ கலர் அப்படிங்கிறத விட இந்த பாம்புடைய விஷம் இருக்கும் இல்லையா ஒரு பாம்பு விஷம் எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கதோ அதே நேரத்தில் காணப்படுகிற அற்புதம் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருந்துட்டு இருக்குது இது என்னுடைய வாழ்க்கையில் வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவதற்காகவே நான் கடந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணினேன் அப்படிங்கிறது அதை விட உண்மை இதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் யார் ஒருவர் ஜாதகத்தில் ராகு பகவான் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மேச ராசியில ரிஷப ராசியில கடக ராசியில கண்ணீர் ராசியில விருச்சிக ராசியில மகர ராசியில் இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக ஆகவே இந்த பால் வந்து அதாவது நீளம் என்று சொல்லக்கூடிய ப்ளூ கலரில் நிச்சயமாக தெரியுங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி அந்த பால் வந்து நிச்சயமாக தெரியக்கூடிய அந்த பாலாபிஷேகம் பாலாபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த பால் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அந்த ப்ளூ கலரில் அந்த அந்த நீளம் நிற கலரில் தெரிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகத்தை நீங்களும் அடைய முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நிதர்சனமாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அது நடந்திருக்குது அந்த கோயில்ல இந்த பாலாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயரோ குருக்கள் எவ்வளோ மந்திரம் சொன்னாலும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளை உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்லுங்கள் நம்ம அந்த மொழி சொல்கிறோம் இந்த மொழி சொல்கிறோம் அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்கு மொழி கிடையாது ஆன்மீகம் அப்படிங்கிறது உண்மையான பத்தி தான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் மனசார வந்து கண்ணீர் விட்டோ கதறியோ அல்லது வந்து ஏதாவது ஒரு மொழியில் சொல்லியோ நீங்கள் வந்து அதாவது அந்த அந்த ராகுபவான் கோயிலில் வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வெளியில் வரும்பொழுது அந்த கோயிலில் வந்து ராகுபவானுடைய பிரசாதங்கள் வச்சு ஒரு மஞ்சள் பையில் வந்து உங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வரும்பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டியது ராகு கோயிலில் இவ்வளவு நல்ல பூஜைகளை முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரும் பொழுது அந்த கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காருமோ இல்லையா அப்படி உட்காரும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ அல்லது உறவுகளோ அல்லது புதிதாக அறிமுகமாகிற நண்பரோ யாராவது ஒருவர் அவருக்கு இருக்கக்கூடிய உணவு அல்லது தின்பண்டங்களை வந்து உங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னா அதை நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடாது ராஜயோகம் உள்ள எந்த ஒரு நபருக்கும் கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய தகுதி அந்த நேரத்தில் கடவுள் கொடுக்க மாட்டார் அதனால் நீங்கள் யார் எது கொடுத்தாலும் எதையும் கோயிலில் வாங்கி சாப்பிட வேண்டாம் கோயிலில் அர்ஜகர் கொடுத்தால் சாமிக்கு படை படைக்கப்பட்ட பிரசாதம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் அந்த கோயிலில் அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய தின்பண்டங்களையோ அல்லது வேறு வகையான உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ நீங்கள் வாங்கி சாப்பிடாமல் இருந்துட்டு வெளியில் வந்து ஏதாவது ஒரு பசுமாட்டுக்கு ஆகாரம் வாழைப்பழமோ அகத்திக்கரிய வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய முன்னூற்றி நாற்றி அறுபத்தஞ்சு நாட்களுக்குள்ளாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் மிகப்பெரிய பிரபல்யங்களையும் ஏன் மிகப்பெரிய ராஜ யோகங்களையும் சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்கள் உங் இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கையாக ஆன்மீகமாக என்னுடைய அனுபவமாக எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தெரியாமல் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளுக்கு தெரிஞ்சே செய்யக்கூடிய தர்மம் தான் உண்மையான பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்